हेलो फ्रेंड्स, वेलकम टू दीपास किचन रेसिपीज। इन्नैक्कु नाम बरोटाक्कु रोम्ब सूपराना काम्बिनेशन साल्ना एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। अदुक्कु मुन्नाडी नम्म चैनलै मरक्काम सब्सक्राइब पण्णिट्टु पक्कत्तुल इरुक्क बेल बटनैयुम प्रेस पण्णिक्कोंग। इप्पो फर्स्ट कडायिल ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க। இந்த சால்னாக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு, கிராம்பு வந்து ஒரு ரெண்டு போல, பட்டை கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க। அடுத்து இங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், சோ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க। அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், சோ அதையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க। இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தக்காளி வெங்காயம் வந்து சாஃப்ட்டா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சால்னால வந்து தக்காளி வெங்காயம் வந்து இருக்குறது தெரிய கூடாது, சோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இத குக் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க। தக்காளி வந்து அங்க சாஃப்ட்டா குக் ஆகுற நேரத்துல நாம ஒரு பேஸ்டோட ரெடி பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து இங்க ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு ஒரு ஏலக்காய், அடுத்து சட்னி கல்ல கொஞ்சமா வெச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். நீங்க சட்னி கல்லுக்கு பதிலா கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, தண்ணி விட்டு நான் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இங்க பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட்டா குக்க ஆகிருக்கு. இதல ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன், என்னோட காரத்துக்கு ஏத்த போல நான் சேர்த்துக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ அடுத்து இதல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கறேன். தேவையான அளவுக்கு உப்பு இப்ப சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதல சேர்த்துக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நல்லா கொதி வந்ததும் நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சால்னா ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. ஃபைனலா வந்து கொத்தமல்லி தழைகள் இருந்தா நீங்க கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை.